Hello viewers, welcome to Madam Cooks A Lot. குஜராத்தி குசின்ல ரொம்பவே ஃபேமஸான ரெசிபினா தோக்லாங்க. இந்த ரெசிபி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் கடலை மாவை போட்டுக்கலாம். இந்த கடலை மாவை நம்ம ஜெலிச்சிக்க போகிறோம். நான் இங்கே ஜூஸ் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெய்னரை எடுத்து ஜெலிச்சிக்கிறேன். ஏன்னா இதில் ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ஜெலிச்சு வச்சுருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த ரெசிபி செய்யும்போது இன்னொரு முறை ஜெலிச்சிக்கோங்க. இப்போது இன்னொரு கப் கடலை மாவு போட்டுக்கலாம். இதே மாதிரி மாவை ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது மாவு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. நாம் ஏற்கனவே ஜலிச்சு எடுத்த மாவாக இருக்கிறதுனால பாருங்கள் எந்த தூசியும் இதில் இல்லை. அடுத்து பவுடராக செஞ்சு எடுத்துக்கிட்ட ப்ரௌன் சுகர் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 2 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதையும் ஜெலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் கடைசியில் பவுடர் ஆகாத சர்க்கரை அப்படியே இருக்குது. அடுத்து 1 டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் டைரெக்டாக நம்ம மாவுலேயே போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த மாவை ஈவனாக கலந்து எடுத்துக்க போகிறோம். எப்போவுமே நீங்கள் தோக்லா செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது 1/2 கப் தண்ணி சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாவை. ஓரளவுக்கு மாவு மிக்ஸ் ஆனதும் இன்னும் 1/2 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மாவை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரே டைரெக்ஷனில் நீங்கள் பீட் பண்ணணும். எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக நம்மளுக்கு தோக்லா வரும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் மாவை நல்லா பீட் பண்ண போகிறோம். பாருங்கள் நம்மளுக்கு மாவு திக்காக வந்திருக்கு. ஆக்சுவலி இன்னும் தண்ணியாக இருக்கணும். ஸோ நான் இன்னும் 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த மாவை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தோக்லாவில் ஒரு ஒரு ஸ்டெப்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதனால் நான் அதிகமாக எடிட் பண்ணாமல் உங்களுக்கு ஃபுல் வீடியோவை அப்படியே காமிச்சிருக்கேன். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணுங்க. இப்போது இந்த தோக்லா பேட்டரை கவர் பண்ணி 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டாண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் அது குக் ஆகட்டும். மாவு 15 நிமிஷம் வரைக்கும் உருடிச்சு. வாங்க மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் 1 டீஸ்பூன் சோடா சேர்த்துக்கோங்க. சோடா சேர்த்ததுக்கப்புறம் 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு தோக்லாவில் இருக்கிற போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் 1 நிமிஷம் வரைக்கும் கலந்து எடுத்ததுக்கப்புறம் இமீடியட்டாக மவுண்டில் போட்டு நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோக்லாவில் இருக்கிற போர்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கேக் மவுல்டு எடுத்துக்கோங்க. அதில் எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க ஈவனாக. இப்போது இந்த மாவை 1/4 மவுல்டுக்குள்ளே போட்டுடுங்க. இட்லி பாத்திரம் நல்லா ஆவியாக வரும்போது
இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மோல்டை இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாங்க அடுத்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து பொரிச்சுக்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம். இப்போது 1/2 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, அப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த ப்ரௌன் சுகர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை கொஞ்ச நேரம் ஆறட்டும். தோக்லாம் 20 நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இது அப்படியே கூல் ஆகட்டும். வாங்க இப்போ தோக்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நைஃப் இல்லைனா டூத்பிக்கில் தோக்லாவை இந்த மாதிரி போக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்போது நம்மளுக்கு தோக்லா நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை கத்தியில் மாவு ஒட்டி வரும்போது நீங்கள் தோக்லாவை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணுமா இருக்கும். அதே இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த தோக்லாவோட மோல்டை அப்படியே தண்ணியில் 1 நிமிஷம் வைங்க போதும். இந்த மாதிரி செய்யும்போது தோக்லா நம்மளுக்கு திருப்பி போடும்போது ஒட்டாமல் வரும். கத்தியில் இப்போ தோக்லாவோட சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு தோக்லா ஒட்டாமல் வரும். கத்தியில் எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் தோக்லாவை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் தோக்லா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, நம்மளுக்கு கட் பண்ணும் போதே தெரியுது. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச தாளிப்பை இதை பாருங்கள், இந்த தாளிப்போட தண்ணியை தோக்லா மேலே எல்லா பக்கமும் ஈவனாக ஊற்ற போகிறோம். இந்த தாளிப்பை தோக்லா மேலே நீங்கள் போடும்போது வெதவெதப்பாக இருக்கணுங்க. அப்போ தான் இந்த தாளிப்பில் இருக்கிற ஸ்வீட்டு, புளி, சால்ட் எல்லாமே இந்த தோக்லா நல்லா அப்சர்வ் பண்ணும். பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க, நல்லா ஊறட்டும். கடைசியாக துருவிய தேங்காய், அப்புறம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்ட கொத்தமல்லி இலையில் கார்னிஷ் பண்ணிட்டோம்னா அருமையான தோக்லா ரெடி. இந்த தோக்லாவை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் அருமையான தோக்லா இனிமேலும் உங்கள் வீட்டில் செய்யலாம். இந்த குஜராத்தி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.